கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று அதிகன மழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நான்கு மாவட்டங்களிலும் தலா 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் 3 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் நீட்சியாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தஞ்சை, புதுக்கோட்டை மற்றும் தேனி மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தொடர் மழையால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர். தென் இலங்கை கடற்கரை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய பலத்த மழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் கனமழை பெய்து வருகிறது. நாகர்கோவில் அருகே ஊட்டுவாள் மடம், பாரைக்கால் மடம் போன்ற பகுதிகளில் கனமழையால் தெருக்களில் ஆறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பான நிலையில் மழை வெள்ளத்தால் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீயணைப்புத்துறையினர் களமிறங்கியிருக்கின்றனர். அதன்படி பாரைக்கால் மடம் பகுதியில் 37 வீடுகளில் இருந்தவர்களை தீயணைப்புத்துறையினர் மீட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. சிற்றார் அணையிலிருந்தும் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் பாதுகாப்பு கருதி திருப்பரப்பு அருவியில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரத்தில் இலங்கை அகதிகள் முகாமில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்து மக்கள் தவித்து வருகின்றனர். இதுவரை அதிகாரிகள் யாரும் மீட்புப் பணிகளில் ஈடுபடவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணிமுத்தாறு அணையின் நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 500 கனஅடியாக இருந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாஞ்சூளை, காக்காட்சி, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யும் கனமழையால் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 87 அடி உயரம் கொண்ட மணிமுத்தாறு அணையில் தற்போது 45% நிரம்பியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தொடர்ந்து கனமழை பெய்தால் அணை நிரம்புவதற்கு வாய்ப்புள்ளது. எனினும் மணிமுத்தாறு கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
நெல்லை மாவட்டத்திலும் காலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. நெல்லை திருவனந்தபுரம் சாலை வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் அதிகளவு தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் மழைக்கால அவசர உதவி எண்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நெல்லை மாவட்ட பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை 1077 என்ற எண்ணிலும், மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை 1070 என்ற எண்ணிலும் அழைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி உதவிகளுக்கு 101 மற்றும் 112 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று நெல்லை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகளுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனடியாக அதிகரித்துள்ளது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வினாடிக்கு 3,000 கனடி நீர் திறக்கப்படுகிறது. இதனால் மழைநீருடன் சேர்ந்து தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 5,000 கனடி நீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நீர்வரத்தின் அடிப்படையில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்படும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் கனமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், மக்கள் 2 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். காலையில வந்து நாங்க ஒரு 67 முகாம்கள் தயார் பண்ணியிருந்தோம், நிவாரண முகாம்கள். இப்ப அதை வந்து கிட்டத்தட்ட 100 அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல இந்த அடுத்த ஒரு மாதத்திலே பிரசவம் நடக்கக்கூடிய தாய்மார்கள் 696 பேர் கண்டறியப்பட்டு அவர்கள் வந்து விருப்பப்பட்டால் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கவும், ஒரு வாரத்துல அடுத்த ஒரு வாரம் 10 இருக்கக்கூடிய டெலிவரி ஆகக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்கள் உடனடியாக மருத்துவமனையில அவர்களை சேர்ப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதே போல எல்லா பகுதியிலையும் தீயணைப்புத்துறை காவல்துறை எல்லாம் இணைந்து தயார் நிலையில் இருக்காங்க. ஒரு 200 ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து எங்கெங்க இன்சிடென்ட் நடக்குதோ அங்க எல்லாமே நம்மளுக்கு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 204 பஞ்சாயத்துலயும் தலைவர்களுக்கு நம்ம பேசி டேங்க்ஸ் எல்லாமே குடிநீர் இருப்பு வைக்க சொல்லியிருக்கோம், குளோரின் இருப்பு வைக்க சொல்லியிருக்கோம். இப்ப தேசிய பேரிடர் மீட்பு படையோட 2 குழுக்கள் இன்னைக்கு மாலையில வர இருக்காங்க. அதுல வந்து ஒரு குழு வந்து கடற்கரை பகுதிகளுக்கும், இன்னொரு குழு வந்து நம்முடைய தாமிரபரணி கரையோர பகுதிகளுக்கும் 2 பிரித்து நம்ம அனுப்ப போறோம். கரையோர மக்களுக்கு ஏற்கனவே ஒரு 5 முறை 2 தொடர்ச்சியாக செய்திகள், தொலைக்காட்சிகள், அது மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நாங்க எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். அதே போல அங்க ஒவ்வொரு ஊர்லயும் நம்மளுக்கு வாலண்டியர் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமா தொடர்ச்சியா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். 2 தேவையான அத்தியாவசிய பொருட்கள், குடிநீர் தயார் நிலையில் வச்சுக்கணும், மெழுகுவர்த்தி, டார்ச் லைட், கொசுவத்தி, இது பாண்டியான அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த பாபநாசம் அணைப்பகுதிகள் வந்து 80% நிறைவு இருக்கக்கூடியதுனால ஒரு முன்னெச்சரிக்கையாக இன்றைக்கு இரவுல நல்ல கனமழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இன்ஃப்ளோ வந்து அவுட்ஃபுளோட மேட்ச் பண்ணி கிராஜுவலா வந்து வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கும். இந்நிலையில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடைவிடாமல் கனமழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் மாஞ்சோலை மலைப்பகுதியில் 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், குளித்தலையாறு, தாமிரபரணி ஆற்றங்கரை வசிக்கும் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, கழுகுமலை, கயத்தாறு, எட்டயபுரம், கடம்பூர், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சாத்தான்குளம் பசார் பகுதியில் இரவு முதல் பெய்த மழையால் சுமார் 3 உயரத்திற்கு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கின்றனர். மேலும் சாத்தான்குளத்தில் உள்ள தேவாலயத்தில் தண்ணீர் புகுந்தது. இதேபோன்று மேலத்தருவில் 10 மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வீடுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களும் நீரில் மூழ்கின. ஆ
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கழுகுமலை, கயத்தாறு, கடம்பூர், எட்டயபுரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. குற்றாலம் மெயினருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். நடப்பாண்டு போதிய மழை பெய்யாததால் அந்த நாட்களில் சீசன் களையிழந்து காணப்பட்டது. தற்போது அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் இரண்டாவது சீசன் தொடங்கியது போன்று ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் குற்றாலத்தில் குவிந்து அருவிகளில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குற்றாலம், மேலகரம், சிந்தாமணி, செங்கோட்டை, கடையநல்லூர், திருவேங்கடம், சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் காலையில் குளிக்க வந்தோம், நல்லா குளித்தோம். இப்போ திடீர்னு மழை கூடிருச்சு, சரியான வெள்ளம், பயங்கரமான வெள்ளம் வந்துருக்கு, குளிக்க முடியல. அதனால் திருப்பி குளிக்கலாம்னு பார்த்தா ஒரு சின்ன ஏமாற்றம் ஆகிப்போச்சு. பட் ஆனால் கிளைமேட்லாம் செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நல்லா குளித்தோம் காலையில், இப்போ குளிக்க முடியல, ஒரு சின்ன ஏமாற்றமாக போயிடுச்சு. வர்றவங்களும் இப்போ குளிக்க முடியாமல் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் ஃபோட்டோ எல்லோரும் நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கெலாம் குளிக்க விட்டாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து குளிச்சுட்டு போனாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கோம், குளிக்க முடியாமல் இருக்குது. ரொம்ப இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து குளிக்க முடியாமல் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கிளைமேட் அருமையாக இருக்குங்க, ஊட்டி விட சூப்பராக இருக்குது, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் குளிக்க விட நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப தண்ணி ஜாஸ்தி வருது, அதனால குளிக்க விடல. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம்.